விட்டு மோகன்தாஸுடைய ஆக்சுவலாக அவர் ரொம்ப சமீபத்தில் இந்த கடந்த ஒரு 2018 பிறகு தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் காட்டினதில் இப்போ லேட்டஸ்ட் 18 கொஞ்சம் அந்த அசோகமித்ரன் சாகன் சாமி கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம். ஆனால் நான் பெரும்பகுதி இந்த குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய நாடகக்காரங்க, நடனம் செய்கிறவங்க அல்லது பல்வேறு ஏரியாஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, வெவ்வேறு அமைப்புகளில் இயக்கங்களில் வேலை பார்க்குறவங்க, எங்களுக்கு வந்து மோகன்தாஸை 80களுடைய மத்தியிலேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும், எனக்கு 20 மங்கை எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கணும். அப்போ அவருக்கும் வயசு கம்மி கிட்டத்தட்ட அதே மாதிரி. அப்போது உண்மையிலே எனக்கு பவா சொன்ன தமிழ்ச்செல்வன் கதை தான் ஞாபகம் இருக்குது. அந்த கிறுக்குத்தனம், அந்த நடுவில் இருக்கிற சின்ன கோடு அப்படின்னு சொன்னார்ல, அந்த அந்த கோட்டுக்குள்ளே ஒரு ஃபைன் பேலன்சிங் ஆக்ட் ஒரு 30-35 வருஷம் பண்ணால் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மோகன்தாஸ். அதனால் அது அந்த ஃபைன் பேலன்ஸ் வந்து சாத்தியமாயிருக்கு. நான் வந்து என்னுடைய அனுபவத்திலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐம் எ வெரி கேமரா ஷை பர்சன். என்கிட்ட வர்ற சினிமாக்காரங்க எல்லாரையுமே கடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு பயம், ஏன்னா நாங்கள் நாடகக்காரங்க, அதனால் சொல்லி கொடுக்கும் பொழுதே அல்லது கற்றுக்கொள்ளும் போதே வந்து உன்னுடைய கால் கட்டை வரலேருந்து உன்னுடைய உச்சந்தலை வரைக்கும் உணர்வுகள் வரணும். அதனால் நான் இப்போ இப்படி பேசுகிறேன் அல்லது நான் சிரிக்கிறேன்னா என்னால் வந்து இப்படி சிரிக்க முடியும். அப்போ நான் இதுக்குள்ளே சிரிக்கிறேன், அது கேமராவுக்கு போதுமாக இருக்கணும். ஆனால் எனக்கு மேடைக்கு அது பத்தாது. அப்போ மேடைக்கு வந்து என்னுடைய சிரிப்பு வந்து எனக்கு ஃபுல்லாக உடம்பு முழுக்க பரவி நான் வந்து நிற்கும்போது தான் அது வந்து சிரிப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு அந்த ஜானர் மோகன்தாஸுமே பல நேரங்களில் கிட்டத்தட்ட என்னுடைய 20 என்னுடைய எல்லா ஒர்க்கும் ரிஹர்சல் உட்பட, அந்த டெக் ரிஹர்சலுக்கு முன்னாடி என்ன நான் அறிஞ்ச வரைக்கும் அவர் வந்து எந்த நாடக வீடியோவையும் ரிஹர்சலை பார்க்காம எடுக்க மாட்டார். அன்றைக்கி சும்மா ஸ்டில் கேமரா எடுத்துகிட்டு வருவார், இல்லைன்னா சில நேரம் ஃபோனில் இப்போ ஃபோனில் எடுக்கிறாரு. அதனால் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வருவார், அதை எடுத்துட்டு நான் அவர் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, சில நேரம் தேடி பார்த்து தான் டீ கொடுக்குறதே கொடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி அந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பார். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய நடிகர்கள் தான் அப்போ உச்சுது. நீ போய் கேமராவை வச்சுக்கிட்டு அவங்க மயில கண்ணுக்கு மை தீட்டும் பொழுதோ அல்லது வேற ஏதோ ஒரு உணர்வு தளத்தில் இருக்கும் பொழுதோ நீங்கள் கேமரா போட்டு நின்னீங்கன்னா மோகன்தாஸுக்கும் எனக்கும் அப்புறம் ரொம்ப வாங்கலாயிரும். அப்போ அந்த அந்த அவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஆள் தான் நான். என்னுடைய அந்த நாடக நேரத்தில் வந்து சாமி ஆடுற மாதிரி தான் நான் என்னால் இருக்க முடியும். அது இன்றைக்கு வரைக்கும் அது தொடருது. அது இல்லைன்னா நாடகம் செய்கிறத நான் நிறுத்திடுவேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து எங்களுடைய ஒத்திகைகள், மேக்கப்பு, செட்டு போடுறது, அதிலிருந்து அந்த ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ இந்த இது வந்து எனக்கு நான் கொடுத்து வச்சவன். ஏன்னா ஒரு காலத்தில் அன்வர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ நிறைய படங்கள்லாம் எடுக்கிறாரு, சென்னை வரலாறு பற்றி சொல்கிறாரு. ஸோ அன்வர் 95-96 அன்வர் நிறையா எடுத்துக்கிட்டு இருந்தார். அது பிறகு மறைந்த அருண்மொழி திரைப்பட இயக்குனர், அவர் நிறைய அவர் என்னோடய நாடக பயிற்சி முகாம்லேயும் இருந்தவர். கிட்டத்தட்ட சம வயசு நாங்கள், அதனால் என்னால் ஒத்துப்போக முடிஞ்சதே கிடையாது. ஒரு முறை அமுதன் வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களோட ஃபுல் ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஒத்திகைக்கு நாங்கள் கூப்பிட்டோம். அதில் நாங்கள் படுத்து எந்திரிச்சு விழுந்து புரண்டு அந்த மாதிரியெல்லாம் வேலைகள் செய்ய வேண்டிய நேரத்தில் ஒன் ஆஃப் த நடிக்கிற கலைஞர் சொன்னாங்க, மங்கை டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னு. அப்போ நான் அமுதன்ட்ட ரொம்ப சாரி அமுதன், நான் வந்து அரசனை நம்பி புருஷனை கைவிட தயாராக இல்லை, நீங்கள் என்றைக்கோ பண்ண போகிற டாக்குமெண்ட்டுக்காக நான் இன்றைக்கி இருக்கிற நடிகர்களை, இது எனக்கு இந்த கல்யாணத்துக்கெலாம் போகும்போது கூட இப்போ பிரச்சனை, நம்ம நேராக கல்யாணத்துக்கு போய் பார்த்துருப்போம் ஆனால் கேமராவை நடுவில் வச்சு நம்மளால் பார்க்கவே முடியாது அவங்கள. இதை அப்போ அந்த அதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா நேரடியான ஒரு ஒரு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கலை அப்படிங்கிறத விட்டுட்டு
பின்னாடி பார்க்க போகிறவங்களுக்காக டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய சிரமம் இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் பிடிஏயாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பெரிய அளவுக்கு மோகன்தாஸோட அப்படி, மோகன்தாஸ் நீங்கள் பெரிய கலைஞர் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் நட்பாக இல்லை. நாங்கள் அவர் வந்து நிறைய சிக்கல்களோட, எனக்கு தெரியாமல் நீங்கள் என்ன வேணால் எடுங்க, ஏன்னா எங்கிட்ட சொல்லாதீங்க, கேண்டிட் ஷார்ட்ஸ் ஆகிடுங்க, டோன் வந்து நிற்காதீங்க. இப்போ இந்த முறை அவர் உள்ளுரம் வச்சுருந்தார் பார்க்க, அப்போ கூட பின்னாடியே வராதிங்க மோகன்தாஸ் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். பாத்ரூம் போகிறேன், இப்போ பின்னாடியே வராதிங்க அப்படின்லாம் சொல்லி. அதனால் அந்த அந்த ஒரு தயக்கம் வந்து எனக்கு இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. என்னோட இப்போ வேலை பார்க்குறவங்க, கொஞ்சம் முன்னாடி வேலை பார்த்தவங்கலாம் இப்போ சினிமா துறையில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வேறு வேறு கதைகள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டால் கூட எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா அந்த ஐ வாண்ட் த ஹோல் திங். ஆனால் மோகன்தாஸுடைய ஃபோட்டோஸ் நான் திருப்பி பார்க்குறேன். இன்றைக்கி காலையில் நான் அவர் எங்கள் நாடகங்களை அனுப்பிச்ச ஃபோட்டோஸ், அவரோட யூடியூப்பில் அவர் அப்லோட் பண்ணியிருந்தது, இதையெல்லாம் பார்க்கும்போது ஐ ஆல்மோஸ்ட் காட் நாஸ்டால்ஜிக். இன்னும் ஒரு 30-35 ஆண்டுகள், இன்றைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் தமிழ்நாடு நாடகம் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா வர்ற பேர் கூத்துப்பற்றை. அந்த கூத்துப்பற்றையுடைய பெரும்பகுதியான நாடகங்கள், ஒரு 20 ஆண்டு நாடகங்கள் இன்றைக்கி யார்கிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட தான் இருக்கும். ஆனால் உடனே தேடிலாம் எடுத்துத்தர மாதிரி நிலைமையில் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி தானே? ஆனால் அது வந்து அவர் எந்த ஹார்ட் டிஸ்க்கு எங்கே வச்சுருக்கிறாரு, என்ன எழுது, ஏன்னா அடுத்தடுத்த அந்த வேலைகளும், அப்புறம் அவருக்குன்னு ஒரு இதெல்லாம் வேற உண்டு. இன்றைக்கி எடுத்தது சரியாக வரல, இதில் சவுண்டு வரல, இதில் கரெக்ஷன் பண்ணோம், எனக்கு கொடுத்துருக்கிறதுலாம் கூட அதெல்லாம் போட்டிருப்பார், நாட் கரெக்டட், சவுண்ட் நாட் கரெக்டட் அப்படின்னு போட்டு கொடுப்பார். அப்போது அந்த அந்த வாட் ஐ அட்மயர் மோஸ்ட், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் மாட்டிட்டு பல நேரங்களில் பஸ்ஸில் இறங்கி வரக்கூடிய ஒரு நபர், இப்படிப்பட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவோட இந்த மாதிரியான, ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குறேன் ரொம்ப, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போதே நம்மக்கிட்ட வந்து, நீங்கள் ரெடியாக ஒரு 20 வயசில் கிராமத்து பெண்ணா இன்னசென்ட்டாக கொஞ்சம் மா நிறத்தில் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க என்கிட்ட. எனக்கு இருப்பா, நான் பிரம்மன் இல்லை, நான் உற்பத்தி பண்ணிலாம் உனக்கு தர முடியாது அப்படின்னு பதில் சொல்லணும் போல் எனக்கு. ஏன்னா ஒரு அந்த பையனுக்கு, சாரி, அந்த அவருக்கு வந்து ஒரு 25-26 வயசு இருக்கலாம். அப்போ அவருடைய கணிப்பு, கலைஞர்களை பற்றி இருக்கிற கணிப்பு இருக்குல்ல, அது தட் இரிட்டேட்ஸ் மீ. பிகாஸ் கலைஞன் வந்து ஒரு நாளில் உருவாகிறதே கிடையாது. பவா சொல்லும்போது சொன்ன மாதிரி தான், டெலிட் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயம் தமிழ்ச்செல்வன் கதையில் சொல்கிற மாதிரி, இந்த பித்து பிடிச்சி இப்படிலாம் இருந்து அந்த இப்போ நல்ல காலம் அந்த பொண்டாட்டி இருந்தால் அந்த பையன் வளர்ந்தான், அவள் இல்லைன்னா என்ன பண்ணுவாள், அந்திலையும் எனக்கு ஒப்புதல் கிடையாது. அந்த மாதிரி கதையெல்லாம் நான் தமிழ்ச்செல்வன் எழுதியிருக்கிறாரு. ஆனால் பெரும்பகுதி ஆண் எழுத்தாளர்கள் எழுதுவாங்க. பெண்கள் எழுதுகிறவங்கலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் பார்க்க முடியாது. காத்திருந்து 20-30 வருஷம், பா விசாலம் சமீபத்தில் மறைஞ்சவங்க ரெண்டு நாவல் தான் எழுதினாங்க. அழகிய நாயகி அம்மாள் ஒரே ஒரு நாவல் தான் எழுதியிருக்காங்க, ஆயுஸ் முழுக்க, பொன்னியிலனோட அம்மா அவங்க. அப்போது அந்த அது பெண் என்பதனாலோ அல்லது எங்களோட அனுபவங்கள்னாலேயோ அது வந்து கொஞ்சம் மாறி இருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த தேடல் அது வந்து நான் இப்போ இன்றைக்கி காலையில் மோகன்தாஸ்ட்டை கேட்கும்போது அதான் சொன்னேன். அப்போல்லாம் வேறு மாதிரி ஒரு கேமரா கொண்டு வருவீங்களே, கொஞ்சம் இருங்க நான் என்னமோ மாற்றிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. லென்ஸ் மாற்றுவார், அப்புறம் டிஸ்டன்ஸ் மாற்றுவார். ஸோ அந்த அந்த டெக்னாலஜியோட சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் நான் அறிஞ்ச வரைக்கும் அந்த தொடக்க காலத்தில் அவரும் கேரளத்தை சேர்ந்தவர், வடகரா என்பது அவரோட ஊரோட பேர். அந்த ஊர்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி என்ற ஆர்ட் டைரக்டர், இன்றைக்கி உலக புகழ்பெற்ற ஒரு ஆர்ட் டைரக்டரோட இன்ஸ்பிரேஷனில், கிளாப் அடிக்கிற பாய்லேருந்து கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுலேருந்து எல்லா வேலைகளும் செய்து வந்த ஒரு நபர் மோகன்தாஸ். ஆனால் விடாப்பிடியாக, இதுதான் என்னோடய வடிவம், நான் இப்படி தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதுக்குள்ளே தொடர்ந்து அவரோட பயணம் இருந்தது. சில நேரங்கள்லாம் இன்றைக்கி கூப்பிட்டு நாளைக்கு வர முடியுமா அப்படின்லாம் கெஞ்சுவோம், ஏன்னா கடைசி நேரத்தில் கேட்போம். பல நேரங்களில் அதுக்கான ஆவணத்துக்கான பைசா இருக்காது எங்ககிட்ட. இப்போ சரி, அவர் பண்ணி கொடுத்துட்டு அவர் கொடுக்குறப்ப கொடுக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இப்போ மறுநாள் யாராவது ஃபோட்டோ கேட்பாங்க, இப்போ ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறையா, ஐ திங்க் உண்மையிலே எனக்கு வாசகசாலை நீங்கள் கால் பண்ணி மோகன்தாஸ்க்கு வரீங்களான்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு
ஒரு நன்றிக்கடனாக தான் பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய பல எங்களோட பல நிகழ்ச்சிகளில் அப்படி முகங்காட்டாமல் எங்கேயோ இருந்துக்கிட்டு அதை பாதுகாத்து வச்சுருக்கிற ஒருத்தருக்கு இன்றைக்கு நம்ம நேராக பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமாக எனக்கு படுது. ஏன்னா இது சினிமாலெலாம் இப்போ போடுறாங்கல்ல, பின்னாடி வேலை செஞ்சவங்க, சாப்பாடு போட்டவங்க, அந்த மாதிரி மோகன்தாஸை தமிழ் நாடக வரலாறு, குறிப்பாக தமிழ் நவீன நாடக வரலாறு, அப்புறம் இலக்கியம் சார்ந்த பெரிய ஜாம்பவான்கள் நம்ம சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய கலைகள், இதை எடுக்கிறதுக்கு ஒரு தனி மைண்ட் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஆடுறவங்கள பார்த்தாலும் டான்ஸ் தெரிஞ்சவங்க நிச்சயமாக அந்த கால் அடவை பார்ப்பீங்க, அல்லது அந்த சலங்கையை பார்ப்பீங்க, அல்லது அந்த உரிமை இழுக்கிறத பார்ப்பீங்க. என்ன இப்போ மோகன்தாஸுடைய படங்களில் அது நமக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாரு, இதை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன் தட் சென்ஸ் நாங்கள் டைரெக்டாக அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் ஒரு டெமோ பண்ணால் கூட புரியாத நிறையா விஷயங்களை அந்த படங்கள் வந்து காட்டுது அப்படின்னு நான் ரொம்ப ரிலக்டண்ட்டாக ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சமுதாயத்துக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து அந்த முத்சாமியும் சரி, ராமானுஜம் சாரும் சரி, பிரசன்னா நேற்று எனக்கு ஃபோட்டோ வாசகசாலை கேட்டபோது கூட நான் சொன்னேன், சம் ஆஃப் மை பெஸ்ட் ஃபோட்டோஸ் மோகன்தாஸ்ட்டு தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்த எடுக்கிறது தெரியாமல் எடுக்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் வந்து நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிஜ நான் இருக்குல்ல, நம்மளோட எனர்ஜி இருக்கும்போது வரக்கூடிய நான், நான் காட்டுற முகம் இல்லை, நான் ஒரு டைரக்டராகவோ அல்லது காலேஜில் லெக்சரராகவோ அல்லது இந்த மாதிரி மேடையில் உட்காந்து பேசும்போதோ அப்படி காட்டுற முகம் இல்லாமல் அந்த நீங்கள் இப்போ மங்கை படம் போட்டது கூட மங்கை அட் ரிஹர்சல் அப்படின்னு போட்டிருப்பார், விச் இஸ் அ ஃபோட்டோகிராஃப் ஐ ட்ரெஷர். ஏன்னா அந்த அந்த வியர்வையோட அந்த டென்ஷனோட பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெளியில் யாருக்கிட்டேயும் அவ்வளோ ஒரு இயல்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் குறிப்பாக பாரதி டிவிக்காக அந்த காம்ரேட் டாக்கீஸில் நான் அறிஞ்ச வரைக்கும் இவரோட கேமரா, அவங்க கொடுக்குற ஒரு கேமரா, அந்த ரெண்டு கேமரா மட்டும் வச்சு நிறைய நிகழ்ச்சிகளை வந்து எடிட் பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸஸில் ஒரு லெஃப்ட் ஐடியாலஜிக்காக அவங்க ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு உடன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதே சமயம் இன்ஃபேக்ட் அவரோட பேஜ் யூடியூப் பேஜில் வந்து 2020 or 2019 இந்திய அளவில் பெண்கள் நடத்தின ஒரு அமைதிக்கான சமாதானத்துக்கான ஒரு நேஷ்னல் லெவல் பேரணிக்கு இங்கே நாங்கள் போட்ட கோஷங்கள் ஒரு 7 நிமிஷம் எடுத்திருக்காரு. அந்த கோஷங்கள் அதில் நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மேடையில் போய் அப்புறமா கோஷம் கொடுக்குறாங்க. இல்லை ஒரு 7 நிமிஷம்னு நினைக்கிறேன், அது ஏதோ ஒன்று கொஞ்சம் எடுத்து நிறையா. ஸோ அந்த இப்போ அந்த மொமெண்ட்டெல்லாம் எனக்கெல்லாம் மறந்தே போச்சு. ஏன்னா அது வந்து கன்னியாகுமார் கோஷம் போட்டு கோஷமே ஒரு பாடலான ஒரு நேரம், அந்த ஆசாதி ஆசாதி அந்த இது வரும்பொழுது கோஷத்தை ஒரு பாடலாக ஆக்க முடியும். அப்போ நாங்கள் அதோடைய வடிவத்தை நாங்கள் வந்து பெண்கள் சம்மந்தமாக இது பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 பேர் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் வெளியில் நின்று ப்ராக்டிஸ் பண்ணுறது, உள்ளே கோஷம் கொடுத்துட்டு போகிறது, மேடைக்கு போகிறது வரைக்கும் அந்த படம் கேப்சர் பண்ணுது. Which was very moving for me, you know. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரே வயசு, பட் யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் அப்படி தேடி பார்த்தால் அந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய பல அம்சங்களை கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது, ஏன்னா எனிவே நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரே போக்காலாம் யாருக்கும் இருக்கிறது இல்லை. ஈவன் ஃபார் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் மேஜையை துடைக்கிற ஆளுக்கு உட்பட யாருக்குமே அப்படி இல்லை. தெர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதில் சில கணங்கள் வந்து அப்படி ஸ்பார்க் இருக்கும், அந்த ஸ்பார்க்கை கேப்சர் பண்ணுறது, அதுதான் நீங்கள் அந்த மழை இதில் பார்த்தீங்க. அதே மாதிரி லாக்டவுன் டைமில் நிறையா குட்டி குட்டியாக பண்ணார். அதே மாதிரி மயிலாப்பூரில் அந்த கோல போட்டி நடக்கும் பொழுது இன்றைக்கி அவர் காமிச்சதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாளவிகா சருக்காயோடு அவர் ஜக்ஸ்டபோஸ் பண்ண அடுத்தடுத்து வரக்கூடியது. ஏன்னா அப்போ வந்து இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் கிடையாது, ஆனால் அந்த விஷுவல் வந்து நிறையா விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிடும். நீ அதை வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் என்னோடய வேலையை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு
அது எள்ளல் அப்படின்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச மோகன்தாஸ் அப்படி எந்த விதமான ரொம்ப கவனமாக எந்த ஐடியாலஜிக்கும் தாலி கட்டிக்காமல் இருக்கிறவர், ரொம்ப கவனமாக இருப்பார். ஆனால் அதே சமயம் அவருக்கான விருப்பு வெறுப்புகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அவர் பண்ணும்போது நமக்கு அந்த விஷயங்கள் ஒரு அது அட்லீஸ்ட் சார்புகள் சாயல்கள் அது இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸும் இருக்கிறதுனால இப்போ நான் ஒரு வேறு ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகி நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் மதுரை அங்கே இங்கேருந்து வந்து தமிழ் சினிமாவில் நாங்கள் எதையாவது அசைச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பல காலமாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் வந்திருக்கிறாரு. பாரதி ராஜாவுடைய கள்ளுக்குள்ளீரம்லாம் அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் பீப்புளோடு இருக்கிற ஆட்கள். இன்றைக்கும் கலைராணி பசுபதி நாசர் எல்லாருமே வந்து மோகன்தாஸ்க்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள். பட் அட் த சேம் டைம் ரொம்ப சத்தம் போடாமல் தன்னுடைய சுயமரியாதையை எங்கேயும் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிற ரிசோர்ஸஸில் குவாலிட்டியாக கொடுக்கணும். இப்போ இன்றைக்குமே அவர் திருப்பி திருப்பி இது நல்ல ஸ்க்ரீனிங் இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்கிறது வந்து அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆதங்கம் தான். நமக்கு இப்போ தெரியும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா என்ன குவாலிட்டியை அதை அக்செப்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அப்போ அந்த குவாலிட்டி கான்ஷியஸோட அதை நம்ம இழந்துடக்கூடாது. உண்மையிலேயே இப்போது மோகன்தாஸ் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட், இன்ஃபேக்ட் நாங்கள் அவரை ரொம்ப புஷ் பண்ணி நான் வந்து பெங்களூரில் இருக்கிற இந்தியா ஃபவுண்டேஷன் ஃபார் த ஆர்ட்ஸ் மூலமாக தமிழ் நாடகத்துடைய ஆவணங்கள் ஆர்கைவ் ஃப்ரம் மை ஃபுட்டேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல. அதோடைய ஒரு பகுதி நான் நினைக்கிறேன் இப்போ பிரளயன் தாமிய காசா மூலமாக சென்னையில் ஒரு 3 நாள் நாடக விழா நடந்தபோது எல்லா குழுக்களில் இருந்தும் அவர் எடுத்த படங்களை டிஸ்பிளே பண்ணியிருந்தார். ஓரளவுக்கு அதுக்கான இடம் நமக்கு கிடச்சிது. ஆனால் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பல நேரங்களில் நமக்கு நேராக இன்னும் ரைட் அண்டர் யோர் நோஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அருமை தெரியாது. அம்மா வைக்கிற மிளகு ரசம் உடம்பு சரியில்லாத போது தான் தெரியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பர்சன். இப்போ நான்லாம் அப்படி இப்போ அவதி திடீர்னு ஐயோ அதை கேட்குறாங்க, எனக்கு இதை ஒரு கிளாஸ் எடுக்கணும், நாங்கள் ரெடியில் ஒரு சின்ன கிளிப்பு கொடுக்குறீங்களா அப்படின்லாம் நான் அவளை பயங்கரமாக தொந்தரவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப சீரியஸான இப்போ வந்து பேராசிரியர் அரசு வந்து என்னுடைய இணையர், சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்துறை பேராசிரியராக இருந்தாங்க. அங்கே நடந்த இப்போ பேராசிரியர் சிவத்தம்பி பற்றி 3 நாட்கள் நடந்த செமினார் அத்தனையும் நான் நினைக்கிறேன் மொத்தமாகவே அரசு 5000-7000 கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது கேட்காம அங்கே வந்து இருந்து அதை பேசி அந்த உடனடியாக கேட்டிங்கன்னா அதை பற்றி கமெண்ட் வேறு கொடுப்பாரு, நல்லா பேசுனாங்க அப்படின்லாம் சொல்லுவார். அந்த அந்த அந் அதை டாக்குமெண்ட் பண்ணுவார். அதே மாதிரி நுஹ்மான பற்றின டாக்குமெண்ட் இருக்குது, சிவத்தம்பி சார் பற்றி டாக்குமெண்ட் இருக்குது, இளையபத்மநாதன் பற்றின டாக்குமெண்ட் இருக்குது. இதெல்லாம் அரசு செய்த பல வேலைகளுக்கு மோகன்தாஸ் உடன் துணை இருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி எங்கள் இல்லத்துக்கும், எங்கள் வீட்டில் இப்போது கல்மரம்னு நாங்கள் ஒரு லைப்ரரியாக அதை கட்டியிருக்கிறோம், புத்தகங்கள் இருக்குது. அந்த கல்மரத்துடைய இன்னாகுரேஷன் மோகன்தாஸ் தான் டாக்குமெண்ட் பண்ணார். ஃபோட்டோஸும் எடுத்தார், வீடியோவும் எடுத்தார். எப்போ ஃபோட்டோ எடுக்கிறாரு எப்போ வீடியோ எடுக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் ஐ ரியலி திங்க் அது எங்களுடைய வாழ்க்கையுடைய முத்தாய்ப்பு அப்படின்னு நாங்கள் ஏதாவது ஒன்று நினச்சோன்னா அந்த நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாளில் எங்களோட இருந்த ஒரு நபராக மோகன்தாஸ் இருக்கிறாரு. அதனால் நான் ரொம்ப சகஜமாக பழகிறதுனால ரொம்ப உரிமை எடுத்து மோகன்தாஸ் பற்றி இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அந்த உரிமை வர்றது வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய அபரிதமான நம்ம அதாவது யூ இன்ட்ரெஸ்ட் அவங்கள்ட்ட சொல்லிட்டோமா நடந்துடும் அப்படின்னு சில பேர்கிட்ட நமக்கு நம்பிக்கை வரும் இல்லை. திருப்பி போய் நீ சூப்பர்வைஸே பண்ண வேண்டாம், அது நான் அன்றைக்கி வீடியோ சரியாக வரலையா, சவுண்டு கரெக்டாக கேப்சர் பண்ணலையா, இல்லை இப்போ பேட்டரி ஏதாவது போயிருக்கோம், எதவாவது ஆயிருக்கும், திரும்பி எப்போவாவது வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக நம்ம சொன்னோன்னா வந்து அதை சரி பண்ணுவார். ஸோ அந்த டெடிக்கேஷன் ஐ திங்க் வி ஆல் ஓ இட். நாங்கள் கலெக்டிவாக முத்துசாமி தொடங்கி பிரளயன், இன்றைக்கி தியேட்டர் நிஷா பண்ணுற பாலா,
இப்போ கிந்தன் கதையை நீங்கள் பார்த்தீங்க, ராஜீவ் நடத்தினது, அத்தனை பேரும் வந்து உண்மையிலேயே மோகன்தாஸுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நாளைக்கு நீங்கள் உங்களில் யாராவது தமிழ் நாடக வரலாறு அல்லது அரங்க வரலாறு, நவீன நாடக வரலாறு அதை பற்றி வேணும்னா பேச்சு, கிளிப்ஸு, எல்லா விஷயங்களும், ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடமாக அவருடைய சின்ன அறை, திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அந்த அறை, அந்த அறைக்குள்ளே அவர் எப்படி அடுக்கி வச்சுருக்கிறாரு என்னங்கிறத பற்றி நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த விசிஆர் காலத்துலேருந்து அப்புறம் சிடி ஆகி அப்புறம் டிவிடி ஆகி அப்புறம் இப்போதைக்கு ஹார்ட் டிஸ்கில் வந்து நின்றுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கேள்விகள் விஷயங்களை நீங்கள் வந்து மோகன்தாஸ்ட கேட்கலாம். அவர் பேசும்போது அப்போ அங்கே இருந்தேன் நான், அதனால் அவர் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லலாம். ஆனால் அந்த திரைப்பட இதுக்கு போகும்போது கூட அதில் அவர் காட்டுற ஷார்ட்ஸ், அது அந்த கொரோனா டைம்ங்கிறத பதிவு பண்ணுற விதம், அதில் க்யூவில் நின்று போகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அது என்ன சொல்கிறது, இட்ஸ் அ ப்ராக்டிஸ்ட் மைண்ட். இன்னும் உனக்கு மைண்டில் வந்து இமேஜஸ் பற்றின ஒரு ஐ திங்க் யூ ஆல்வேஸ் ஹாவ் இட். அது நீ தூங்கினாலும் சரி, அறத்துக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உனக்கு அது வேலை செய்யும். அது ஒரு துறையில் தொடர்ந்து இயங்கினாலே அது வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனசும் மூளையும் கொண்ட ஒரு நபராக கையில் என்ன இருக்குதோ அந்த இதில் ஸ்பேசஸ் இதில் வந்து எங்கிட்ட கேமரா இல்லை, நான் வந்து வீடியோவில் ஷூட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் எத்திக்ஸ். இன்னும் அது ஒரு மீடியா அறம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுவும் இப்போ குறிப்பாக யார் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க, எங்கே அது போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதுக்கெல்லாம் நானே நிறைய அனுபவிச்சிருக்கேன். எங்கேயோ நான் ஜேஎன்யூவில் கொடுத்த லெக்சரில் இத்தினோண்டை எடுத்து தொடர்ந்து பிஜேபி போட்டுட்ருக்காங்க. அந்த நான் மொத்த டிஎம்கே அரசியலெல்லாம் பாராட்டி கடைசியில் பெண்ணிய ரீதியாக அதை நான் விமர்சனம் பண்ணதை மட்டும் எடிட் பண்ணி போடுறாங்க வித்தவுட் த கான்டெக்ஸ்ட். இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த இடத்துல எடுத்தேன், இப்போ எனக்கு இதுதான் கிடச்சிது, இதுதான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு அதை ஒத்துக்கிட்டு பண்ணுறது, ஐ திங்க் ஃபார் அன் ஆர்டிஸ்ட் இட்ஸ் எ பிக் திங். உனக்கு மிகப்பெரிய கனவுகள் இருக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு இதுதான் சாத்தியம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிட்டு பண்ணக்கூடிய ஒரு நபராக நான் வந்து மோகன்தாஸை பார்க்குறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. வாசகசாலைக்கு மிக்க நன்றி. ஏன்னா தொடர்ந்து உங்களோட பல நிகழ்ச்சிகள் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த முகங்கள் ஆரம்பித்தது ஆக்சுவலாக எனக்கு தெரியாது அன்றைக்கி நீங்கள் கேட்ட உடனே. அதை விட பெரிய மகிழ்ச்சி, தொடர்ந்து ஒரே நினைவேந்தல் கூட்டங்களாக நடந்துகிட்ருக்கிற ஒரு சூழல் வேறு. இதே அறையிலேயே நான் வந்து சக்ஸோட படம் கேட்டு சக்கரவர்த்தியோட நினைவேந்தல் நடந்ததுக்கு தான் வந்தேன். அதனால் உண்மையிலேயே ஒரு ஃபார் அ சேஞ்ச், ஒரு மூச்சு விடுறதுக்கான ஒரு நேரமாக இது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட டைம் எடுத்துட்டேன் ரொம்ப.